குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை நிர்மல் நகர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியாவார். பாபா சித்திக் கொலைக்கு பிரபல கேங்ஸ்டர் லாரன்ஸ் பிஷ்னோய் காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது. கேங்ஸ்டர் லாரன்ஸ் சிறையில் இருந்தபடியே கூலிப்படையாக செயல்பட்டு வந்துள்ளார். பிரபல பாடகர் சித்து முசேவாலா, ராஜஸ்தானின் கர்னி சேனா தலைவர் சுக்தேவ் சிங் கொலையிலும் லாரன்ஸ் கும்பலே ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சல்மான்கானை லாரன்ஸ் கும்பல் கொலை செய்ய முயன்ற சம்பவமும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கொல்லப்பட்ட அரசியல் தலைவர் பாபா சித்திக் பாலிவுட் பிரபலங்களுடன் நெருக்கமாக பழகியவர். இன்னும் சொல்லப்போனால் நடிகர் சல்மான்கானின் நெருங்கிய நண்பர். இதனால் பாபா சித்திக் மரணத்தால் சல்மான்கான் அதிர்ச்சியில் இருக்கிறார். சமீபத்தில் தான் சல்மான்கான் வீட்டின் மீது பிஷ்னோய் கும்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. அதன் தொடர்ச்சியாகவே பாபா சித்திக் கொலை செய்யப்பட்டார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாபா சித்திக் உடலை பார்த்துவிட்டு வந்த பிறகு சல்மான்கான் தனிமையில் உள்ளார் என்கின்றனர் அவரது குடும்பத்தினர். மனம் உடைந்து காணப்பட்டுள்ள அவர் தூக்கமின்றி தவித்து வருகிறார். பாபா சித்திக்கின் மகன் ஜீசன் அவர்கள் குடும்பத்தினர் பற்றி கேட்டுக்கொண்டே உள்ளார். அடுத்த சில நாட்களுக்கான தமது தனிப்பட்ட மற்றும் சொந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சல்மான்கான் ரத்து செய்துவிட்டார். யாரையும் சந்திக்கும் மனநிலையில் அவர் இல்லை. சல்மான்கானுக்கு தற்போது தனிமை தேவை என அவரது உறவினர்கள் கூறியுள்ளனர். பாந்த்ராவில் உள்ள சல்மான்கான் வீட்டுக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பாதுகாப்பின்றி எங்கும் செல்ல வேண்டாம் என்றும் போலீசார் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இதற்கிடையில் சிறையில் இருக்கும் கேங்ஸ்டர் லாரன்ஸ் பாகிஸ்தானைச் சேர்ந்த ரவுடி ஷகாத்திடம் செல்போனில் பேசும் வீடியோ வெளியாகி இருக்கிறது. வீடியோ காலில் பேசி தனது கும்பலுக்கு அசைன்மெண்ட்டை கொடுத்து வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள லாரன்ஸ் கடந்த 9 நாட்களாக யாருடனும் பேசவில்லையாம். லாரன்ஸ் ஒவ்வொரு முறையும் இப்படி அமைதியாக இருக்கும் போதெல்லாம் அவனுடைய கும்பல் பெரிய குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது.